ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட மும்பை தமிழச்சி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் புதுசாக ஒரு குர்த்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ரிவ்யூ தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் அது எதில் வந்து ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்னா, க்ளோ ரோடில் வந்து ஷாப்பிங் பண்ணேன். அது வந்து ஒரு நியூ ஆப். இப்போ தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஆப்பில் வந்து ரொம்ப லோவாக பைசா கம்மியாக வந்து அந்த இதில் கிடைக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்மளும் அதில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நமக்கு தெரிஞ்ச சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாமா அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒரு குர்த்தி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது ரீசெண்டாக வேற விஜய் டிவியில் வந்து சிவாங்கி அவங்களோட அம்மா போட்டிருந்தாங்கன்னு நினைக்கேன். எனக்கு அந்த குர்த்தா பார்த்தப்படம் தோணுச்சு, இது எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அந்த மாடலில் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு பார்த்தேன், சரி ஃப்ரெண்ட்லாம் நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லாவே இருந்தது, அது ஃபுல்லாமே ஜார்ஜட் தான். ஸோ எனக்கு வந்து அந்த குர்த்தி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்து ஸோ நான் வாங்கிட்டேன். அதோட ரேட்டு வந்து 400 தான். மெயினாக வந்து அது ஆஃபீஸ் போகிறவங்க வந்து வியர் பண்ணலாம், அதே மாதிரி வந்து காலேஜஸ் போகிற பொண்ணுங்க எல்லாருமே வியர் பண்ணலாம். ரொம்ப நல்லாவே இருக்கு. நான் அதுக்குள்ள கோட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் அதில் வந்து எம் சைஸ் எல் சைஸ் தான் நான் வந்து புக் பண்ண மோச்சில் இருந்தது. எக்ஸ்ட்ரா உள்ளது இருக்குதா என்னங்கிறது எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் வாங்கியிருக்க கோட் நம்பர் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நீங்கள் உடனே உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம பார்சல் ஓப்பனிங் வீடியோ போகலாம். இப்போ வந்து நம்ம பார்சல் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்டிங்கனால எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, ஒரு வேளை ஏதாவது நம்ம நினச்ச மாதிரி வராதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து, நல்ல டார்க் நீல கலர் சொல்லணும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது. நான் வியர் பண்ணியிருக்கும் போது சும்மா போட்டு பார்த்தேன், நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஹேண்டு மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தது, ஆனால் வந்து குர்த்தி ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்போ ஃப்ரண்ட்டில் கவர் பண்ணதுல அதுவுமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஜார்ஜெட் கலர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நமக்கு கிளியாது, கொஞ்சம் வியர் பண்ணதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். பார்த்தோம்னா இதுக்கு ரேட்டு வந்து எனக்கு ஆஃபரில் ஃபஸ்ட் ஆர்டருக்கு வந்து ஒரு 30-40 ரூபா டிஸ்கவுண்ட் உண்டு. அதில் பார்த்தோம்னா எனக்கு வந்து எவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது, 40 ரூபா கம்மியாக இருக்குது. அதனால 375 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். இப்போ வந்து அதில் வந்து எம் எல் சைஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது, எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்லாம் இல்லை. நான் முடிஞ்சளவு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், அது இல்லை. இப்போதைக்கு நீங்கள் வந்து இதில் பார்த்து உங்களால் வாங்க முடிஞ்சனா வாங்கிக்கோங்க. ஆனால் கையெலாம் வந்து நல்லாவே லென்த்தாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் போட்ட பருவம் நல்லா வியர் பண்ணால் சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சிட்டு, எனக்கு இந்த குர்த்தி வந்து பார்த்த உடனே பிடிச்சிட்டு நல்லாவும் இருந்தது. ஸோ நான் இதுக்கு ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் போட்டுட்டு லைட்டாக ஃபோட்டோ மட்டும் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சுனா ஷார்ட்ஸ்க்கு வந்து அந்த நான் போட்டிருக்க மாதிரி ஃபுல் வியூக்குள்ளே வீடியோ வேணால் முடிஞ்சளவு போடுறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்துருக்காங்க, ஆனால் லைனிங் கிளாத் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆனால் நம்ம வந்து போட்ட பருவம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் வந்து ஃபுல் வியூ. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, குர்த்தியோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஃபுல்லாக லாங்காக கால் வரைக்கும் கீழே வருது, அதே மாதிரி உள்ள லைனிங் கிளாத்தும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். உள்ள லெகின்ஸ் வியர் பண்ணிட்டா இன்னுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நல்லா கவர் ஆகுறதுனால எனக்கு பிடிச்சிருக்கு. நான் வந்து கை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அதில் வந்து பெருசாக இருந்தனால நான் ஸ்டிச் பண்ணல. ஸ்டிச் பண்ணதை உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். நான் போட்டுட்டு உங்களுக்கு அந்த ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து அதில் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா ஷார்ட்ஸ்லேயாவது முடிஞ்சளவு நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் நிறைய குர்த்தியோட ரிவ்யூ, நிறைய வந்து பிளவுஸ்குள்ள ரிவ்யூ, அதே மாதிரி கண்டிப்பாக வந்து ரிவ்யூ போடுறேன். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான், உங்கள் மும்பை தமிழச்சி. பாய் பாய்.